ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளாய்ட் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான். 11th 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதாவது 12th அக்கௌண்டன்சி நம்ம அப்படி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற எய்மில் தான் இருக்கிறோம். அப்போ சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற எய்மில் இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th அக்கௌண்டன்சியில் நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த 5 மார்க்ஸ் அம்சம் வந்து நம்ம அட்டன் பண்ணி அதை முடித்து வெளியே வர்றதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சரியா? அப்போ எந்த மாதிரி நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு வந்து 3 மணி நேரம் இருக்குது, சரியா? அதாவது 180 நிமிடங்கள் இருக்குது நம்ம கையில். அந்த 180 நிமிடங்களை நம்ம வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சாலியாக நம்ம வந்து சென்டம் எடுக்கலாம். 90 out of 90 வந்து எப்படி நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு கொஸ்டின் மாடல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது 1 மார்க் வந்து நம்ம எவ்வளோ 1 மார்க் எழுதணும், 20 1 மார்க் நம்ம எழுதணும், 2 மார்க் வந்து 7 2 மார்க்ஸ் எழுதணும், 3 மார்க் 7 எழுதணும், 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 7 எழுதணும், சரியா? இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுருப்பீங்க. டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 180 மினிட்ஸ் இருக்குது. 180 மினிட்ஸ், அதாவது 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போனால் பார்ட் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது 20 1 வேர்டு எழுதணும். அந்த ஒவ்வொரு 1 வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், டைம் வச்சுக்கிறோம். 1.5 மினிட்ஸ் வந்து நம்ம டைம் வச்சுக்கிறோம். 1.5 மினிட்ஸ் நம்ம டைம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மொத்தமாக 20 1 வேர்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா எழுதி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், அதுக்கு வந்து ஒரு 4 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 4 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 நிமிடங்கள் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், 2 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க், 3 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம 5 மினிட்ஸ் வச்சுக்கிறோம். 5 மினிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து 35 மினிட்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம், 3 மார்க் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்ட் டியில் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம 9 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். 9 மினிட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 63 நிமிஷங்கள், சரியா? கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் தாண்டி ஒரு 3 நிமிஷம் நான் என்ன பண்ணுறோன்னா 5 மார்க்குக்கு மட்டுமே நம்ம எடுத்துக்கோம். 5 மார்க் வந்து அக்கௌண்டன்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மொத்தமாக இதை எழுதுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 156 மினிட்ஸ் ஆகுது, சரியா? சார், மீதி அவ்வளோ நேரம் டைம் இருக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி நமக்கு வந்து 24 நிமிஷம் இருக்கும். இந்த 24 நிமிஷம் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஏன் சார் இந்த 24 நிமிஷம் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, அதாவது நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா சும்மாவே உட்காந்துருப்போம். ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க, டே பேப்பர் திரும்பி பார்ப்பா, பேப்பர் திரும்பி பார்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீ என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம், எல்லா கொஸ்டின் நம்பரும் நம்ம போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எல்லா கொஸ்டினையுமே ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் ரிவைஸ் பண்ணி நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை நீங்களே ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு, அதாவது கொஸ்டின் பேப்பர் நம்ம திருப்பி பார்க்குறதுக்கு என்ன டைம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது 1 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 மார்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 நிமிஷம் எடுத்துக்கலாம், சரியா? அதே மாதிரி 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 நிமிஷம் எடுத்துக்கலாம். 5 மார்க்குக்கு நீங்கள் ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கலாம். அப்படி 7 நிமிஷம் எடுத்திங்கன்னா 24 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டைமை நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா அக்கௌண்டன்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 5 மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 hour + 3 minutes நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே, சரியா? 1 hour கிட்ட நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே நல்லபடியாக அந்த 5 மார்க் நம்மளால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணி முடிச்சிட முடியும், சரியா? அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.